வர்தா புயல் பாதிப்புகள் குறித்து தற்போது சென்னை தியாகராய நகரில் உள்ள பனகல் பார்க்கில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், மத்திய குழுவினர் தற்போது பனகல் பார்க் பகுதியில என்னென்ன விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க? அதாவது 9 ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு என்பது வந்திருக்கிறது. பனகல் பார்க்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. அதிலே 5 மண்டலங்கள் சென்ட்ரல் ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்த 5 மண்டலங்களுக்கான பாதிப்புகள் குறித்து பார்க்க இருக்கிறார்கள். அந்த 5 மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜோனல் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எவ்வளவு மரங்கள் விழுந்திருக்கு, எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த பனகல் பார்க், பாண்டி பஜார் அருகே வந்து பனகல் பார்க் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவிலே பெரிய பார்க் இருக்கு. அந்த பார்க்ல தான் வந்து இந்த பகுதியில் 5 மண்டலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மரக்கழிவுகள் 4 இடத்துல போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த பனகல் பார்க் பகுதியும் ஒன்று. அந்த பகுதியில வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை டி நகர்ல இது வந்து ஆர்ட் ஆஃப் த பகுதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கிரீன் கவரா இருந்த இந்த பார்க்ல வந்து கிட்டத்தட்ட 180 மரங்கள் இருந்ததாகவும், அதில் 45 மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டதாகவும், 24 மரங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டதாகவும் இங்க வைக்கக்கூடிய பலகையில் வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1923 ஆண்டிலிருந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும் போது இந்த பார்க் வந்து ஃபேமஸான பார்க். கிட்டத்தட்ட வந்து 4.5 ஏக்கர் நில பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த பார்க்ல வந்து பெரும்பாலான அந்த கிரீன் கவர் என்று சொல்லக்கூடிய அந்த பசுமை போர்வை என்பது தற்பொழுது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து விளக்கம் அளித்து வருகிறார்கள். இங்க வந்து காட்சிப்படுத்திருக்காங்க, அதாவது புகைப்பட கண்காட்சி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் 5 மண்டலங்களில் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விவரங்களும் படங்களோட வச்சிருக்காங்க. அதையும் அவர்கள் பார்வையிட இருக்கிறார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல 50 மேற்பட்ட இடங்கள்ல சென்னையில வந்து இந்த மரக்கழிவுகள் கொட்டுறதுக்குன்னே தற்காலிகமாக இடத்த மாநகராட்சி ரெடி பண்ணாங்க. அதுல இந்த இடமும் ஒண்ணு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான மரக்கழிவுகள் கொட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கே கே நகர்ல கூடிய அண்ணா சாலையிலும் வந்து அதிக அளவிலான மரக்கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கின்றன. அந்த இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு இடத்துலதான் பார்க்க முடியுன்றதுனால இந்த சென்ட்ரல் ரீஜன்ல தற்போது பார்வையிட்டு வராங்க. தமிழரசன் ரமேஷ், புகைப்பட விவரங்களை தவிர்த்து அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலர்கள் சேதம் பற்றி மத்திய குழுவினரிடம் விவரிச்சிருக்காங்களா? மத்திய குழுவினர் ஏதாவது அவங்கள்ட்ட கேள்விகள் மூலமா விளக்கங்களை பெற்றிருக்கிறாங்களா? சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை ஜோனல் ஆபீசர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு அதிகாரி, அந்த 5 மண்டல அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த 5 மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் இருப்பார், சுபேந்தர் குமார். அவர் தான் வந்து ஐஏஎஸ் இருக்காரு. அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் இந்த ஆய்விலே பங்கேற்று இருக்கிறார். அவர் இந்த 5 மண்டலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அந்த மத்திய குழுவிடம் விளக்கமாக சொல்லி வருகிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய கார்பரேஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்திருக்கிறார். அவரும் அந்த புகைப்பட காட்சியை குறித்து அந்த சென்ட்ரல் டீமிடம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த சென்னை இந்த 5 மண்டலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவிடம் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த மத்திய குழுவில் பாத்தீங்கன்னா பல்வேறு துறையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். சுகாதாரத்துறை, குடிநீர் துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை போல பல்வேறு அந்த ஏற்கனவே அந்த பிரவீன் வசிஸ்தா தலைமையில் தான் இருக்காங்க. அந்த உள்துறையுடைய இணைச் செயலாளர் அவர்தான் அந்த விளக்கம் அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுமக்களும் சில பேர் தன்னார்வலர்கள் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசியிருக்காங்க. குறிப்பாக இந்த 5 மண்டலங்களில் பாத்தீங்கன்னா குறிப்பா பெரும் இந்த டி நகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட வலசவாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான முக்கியமான ஆர்ட் ஆஃப் த சிட்டி என்ற பகுதிக்குள் வருகின்றன. இந்த பகுதியில் பெரும்பாலான மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன, தெரு விளக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பார்க்ல வந்து நடைமேடை இருக்கிறது. அந்த நடைமேடையில கிட்டத்தட்ட 900 ஸ்கொயர் மீட்டர் அளவிற்கு அந்த பேருந்து எழுந்து இருக்கின்றன. இந்த இடத்துல வந்து அதிகமான மக்கள் வந்து காலை மற்றும் மாலை வேலைகளை வந்து நடைபயணம் மேற்கொள்வார்கள். அந்த அந்த நடைபயணம் செய்யக்கூடிய பகுதிகள் எல்லாம் கூட பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இங்க அந்த மின்சார ஜாயின், அதாவது மின்சார கேபிள்கள் நிறைய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பலகையில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது புயலுக்கு முன் இந்த பகுதி எப்படி இருந்தது, புயல் ஏற்பட்ட பிறகு இந்த பகுதி எப்படி இருக்கிறது. குறிப்பாக கிரீன் கவர் என்பது சுற்றிலுமாக 180 மரங்களில் கிட்டத்தட்ட 1/3 பகுதி மரங்கள் வந்து வேரோடு சாய்ந்து விட்டன. இது போன்ற மரங்கள் எல்லாம் திருப்பியும் கிடப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று சென்ட்ரல் டீம் சொல்லியிருக்காங்க. டம்பியாடாக மாறி இருக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா. மரக்கழிவுகளை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரக்கழிவுகளை கொட்டக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த இந்த மரக்கழிவுகளை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேல ஆகும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக வந்து சென்ட்ரல் டீம் வந்து 16 நாட்களுக்கு பிறகு புயல் ஏற்பட்டது 12ஆம் தேதி, தற்பொழுது 16 நாட்களுக்கு பிறகு ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள். அந்த குழுவிடம் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள்
இந்த ஐந்து மண்டலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவரித்து வருகிறார்கள் தமிழரசன். ரமேஷ், புகைப்பட காட்சிகள் மூலமா அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் பாதிப்புகளை விளக்கி கொண்டிருக்கும் காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த மத்திய குழுவினர் அதிகாரிகள் தரக்கூடிய விவரங்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் ஏதாவது கருத்துக்களை கேட்டறிகின்றனரா? அவர்கள் மூலமா பாதிப்புகள் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்ற தொடர்ந்து பதிவு பண்ணுங்க ரமேஷ். வர்தா புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு சென்னை வந்திருக்கிறது. தற்போது சென்னை தியாகராய நகரில் உள்ள பனகல் பார்க்கில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய குழுவுடன் மாநகராட்சி சார்பில் அலுவலர்களும் அதிகாரிகளும் தற்போது அந்த புகைப்பட காட்சிகளின் மூலமாக வர்தா புயல் பாதிப்புகளை விளக்கி கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பனகல் பார்க்கில் அங்குள்ள மரங்கள் எவ்வாறு சாய்ந்திருக்கின்றன, அங்கே என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகள் விளக்கி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து நம்ம செய்தியாளர் ரமேஷும் இருக்கிறார், அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை விளக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் இந்த மத்திய குழுவினர் ஏதாவது சேத விவரங்களை குறித்து கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதற்குண்டான திட்டங்கள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்களா? ரமேஷ், இணைப்பில் இருக்கீங்களா? தற்போது மத்திய குழுவினர் பனகல் பூங்கா பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேதம் குறித்து விவரிக்க மாநகராட்சி மண்டல அலுவலர்களும் உடன் இருக்கின்றனர். காவல்துறை அதிகாரிகளும் தற்போது அவர்களை சூழ்ந்து அங்கிருக்கக்கூடிய விவரங்களை பதிவு செய்யும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஐந்து மண்டலங்களில் உள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை இந்த மத்திய குழுவினர் சந்தித்து தற்போது இது குறித்து ஆலோசனை நடத்தினர். அந்த செய்தியையும் நாம் பார்த்தோம். தற்போது வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய குழுவினர் பனகல் பார்க் பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர். சேத விவரங்களை பார்வையிட்டு வருகின்றனர். புகைப்பட காட்சி மூலமாக அதனை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.